வணக்கம். நான் உங்கள் வாசன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய மலையை வந்து ட்ரெக்கிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த ட்ரெக்கிங் பண்ணி மேலே ஏறிட்டு இன்றைக்கி ஸ்டேவும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மலையில் தான். நம்ம வந்து டென்ட் வாங்கினது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ வந்து இன்றைக்கி டென்ட் ஸ்டே தாங்க பண்ண போகிறோம் மேலே. பட் வந்து மலை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய மலை தாங்க. ஸோ வந்து ஏறுறதே கொஞ்சம் கஷ்டம்தான். பட் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அப்படி இப்படின்னு சொல்லி ஏறிடலாம். நம்ம மட்டும் போக போகிறது கிடையாது, கூட வந்து நாலஞ்சு பலிகாரிகளையும் கூட்டிகிட்டு தான் போக போகிறோம். தம்பியை நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க ரெண்டு பேரையும். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு தம்பிங்க. ஸோ வந்து ஹெல்மெட்லாம் தம்பி போட்டுட்டு ரெடியாக தான் இருக்கான். அந்த சட்டி வந்து எதுக்காகன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா மேகிங்க, மேகி எட்டு போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் சாப்பிடவே இல்லைங்க காலையிலேருந்து. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ரொம்ப சோகமாக இருந்தேன். ஸோ வந்து என்னென்னே தெரில, இன்றைக்கி வீடியோ பண்ணுற ஐடியா கூட இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மைல் ஃபேஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் சரி நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களெல்லாம் கூப்பிட்டு நம்ம பாட்டுக்கு மேலே ஏற ஆரம்பிச்சாச்சுங்க. ஸோ வந்து சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டி விட்டுக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஃபன் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காட்டில் வந்து கொஞ்சம் அனிமல்ஸ்லாம் இருக்குது. காடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய காடு தாங்க. ஸோ வந்து இங்கே நான் நிறைய வாட்டி வந்து பார்த்திங்கன்னா மான், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காட்டு பன்னிலாம் இருக்காமா, அதுக்கப்புறம் காட்டு போனேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் உண்மையாக என்னென்னு தெரில, இன்றைக்கி நைட் நமக்கு தெரிஞ்சிடும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, சேஃபாக தான் இருப்போம். ஸோ வந்து கவலைப்படாதீங்க. மலையோட கால்வாசி வந்துட்டோங்க. இங்கேருந்து பார்த்தா வியூ ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ வந்து இதுதாங்க டென்ட்டு. இன்னும் ஓப்பன் பண்ணியே பார்க்கல, உள்ளே எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி. இதுதானே ஹெல்மெட்டு? ஸோ அதுதாங்க ஹெல்மெட்டு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4:50 ஆச்சுங்க. இந்த வழியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய வாட்டி மான்லாம் பார்த்துருக்கேங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நடு காடுங்க. ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி ஸ்டே பண்ணுற இடமே வந்து பார்த்தீங்கன்னா கோவில் கிட்ட தான். ஸோ வந்து எந்த அனிமல்ஸும் அட்டாக் பண்ணாதுன்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நாங்கள் ஆல்ரெடி ஸ்டே பண்ணியிருக்கோம், அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ வந்து நடு காட்டில் பார்த்திங்கன்னா உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ வந்து கொஞ்சம் டயர்டாக தாங்க இருக்குது. பட் வந்து ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தாலே போதும், அப்புறம் மறுபடியும் ரெடியாகி மறுபடியும் ஏற ஆரம்பிச்சிடலாம். ஸோ வந்து நல்லாவே வேர்க்குதுங்க. காலையிலேருந்து சாப்பிடாமல் இருந்ததுக்கு இப்போ தான் பார்த்திங்கன்னா எஃபெக்ட் காட்டுது. அப்படியே கண்ணெல்லாம் சுற்றுது, லைட்டாக இருட்டி இருட்டி வருது. ஸோ வந்து மேலே போய் நல்லா சாப்பிட்றலாங்க. ஆக்சுவலாக வந்து வீட்டிலேருந்து இப்போ நாங்கள் எதுவுமே கேரி பண்ணிட்டு வரல, அதாவது வந்து ஃபுட்ஸ் மாதிரி எதுவும் விட்டு வரல. ஏன் வந்து நாங்கள் சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணி விட்டு வரலன்னு பார்த்தீங்கன்னா ஐடியாவே இல்லைங்க. ஸோ வந்து மேகி வச்சே சமாளிச்சிடலாம் நினச்சோம். பட் வந்து மேகி வந்து பார்த்திங்கன்னா 4 பீஸ் தான் வாங்கிட்டு வர முடிஞ்சுது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவும் வாங்கிட்டு வர முடியல. ஸோ வந்து பசங்களை வந்து சப்பாத்தி செய்ய சொல்லிட்டோம். பசங்க வந்து பார்த்திங்கன்னா கீழே சப்பாத்தி தான் செஞ்சுட்ருக்காங்க. ஸோ வந்து சப்பாத்தி செஞ்சு முடித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணுவாங்க. ஸோ வந்து கால் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரெண்டு பேர் யாராவது ரெண்டு பேர் போய் சப்பாத்தி மட்டும் வாங்கிட்டு வந்துருவாங்க. ஓகேங்க, இங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாம். டைம் லாப்ஸ் பாருங்கள் டிடிஎஃப். தோ ரெஸ்டெல்லாம் எடுத்துட்டு அப்படியே நாங்க மறுபடியும் ஏற ஆரம்பிச்சாச்சுங்க. நாங்க வந்து டைம் லாப்ஸ் எடுத்துட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா தம்பி வந்து ஏதோ ஃபன் பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சவன் தான். கடைசி வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவன் சிரிக்கிறத பார்த்து இவன் பயந்துட்டான். சரி இப்படிலாம் சிரிச்சே நீ வந்து பண்ணி கிண்ணியை கூப்பிட்றாதரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிரி பேர்ட்ஸில் வந்து அந்த பன்னிகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி சிரிக்கல. இருங்க நான் அவன் பண்ணி காமிக்க சொல்கிறேன். சிரி சிரிச்சுக்காங்க சிரிச்சுக்காங்க. இது வணக்கமுங்கோ அப்படிம்பாங்கல்ல அவங்க, அந்த மாதிரி இருக்குடா. சரி நம்ம எப்ப முடிவெட்ட போலா? முடிவெட்டவா? கடை திறந்தோடனே முடி வெட்டிடலாம். அடுத்த வருஷம் தான் முடி வெட்டணுங்க. சீக்கிரமாவே என்ன ரோட்ல பாக்குறவங்கள பிச்சைக்காரன் நினைச்சுக்கிட்டானா? உன்னைவா? எதுக்குடா இப்படியே பாக்குறானுங்கண்ணா? ஊமுடிக்கா பாக்குறானுங்கண்ணா? ஊமுடிக்கேவா? ஆமா பிச்சைக்காரன் பாருங்க இப்படி பாக்குறாங்க. என்ன நான் என்ன பண்றது? கொஞ்சம் கஷ்டம்தான். பாவமா பாக்குறான். 5 10 கொடுத்துருப்பானுங்களா? விட்டுருந்தா கொடுத்துருப்பானுங்க. ஆமா புரியல. ஒரு நாள் வந்து இந்த காட்டுலயா
உங்க தாத்தா எங்க தாத்தா இது வந்து சொல்லிருக்காரு சின்ன வயசுல அப்பதான் காட்டுல வரும்போது வந்து தடிக்கு கீழே வந்து அன்கான்சியஸா தலையில அடிபட்டு விழுந்துட்டாரு ஏதோ சித்தர் மாதிரியோ யாருன்னு தெரியல ஒரு உருவம் வந்து அவர் வந்து காப்பாத்தி விட்டு காணாம போயிருச்சு இந்த மாதிரி பொய்யெல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா சொல்ல சொல்றான் டிட்டியோ கம்பி கட்டுற கதை இந்த கம்பி என்னென்ன சொல்றான் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றான் இவங்க தாத்தா வந்து இந்த மலையில நடந்து வந்துட்டு இருக்கும் போது கீழே விழுந்து அன்கான்சியஸ் ஆயிட்டாராமா யாரோ வந்து ஹெல்ப் பண்ணாங்களாமா ஹெல்ப் பண்ணது நான் தானா ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லுங்கன்னு வேற சொல்றேன் ஆமா ஹெல்ப் பண்ணது நீ தானே டிடிஎஃப் வழியை பாருங்களேன் போற வழிய அன்னைக்கு ஒரு நாள் நாங்கள் இந்த வழியில வந்து தனியா வந்து சரியா பயந்துட்டேங்க எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பேய் அதை நினைச்சலாம் பயம் இல்லை ஸோ வந்து ஏதாவது பாம்பு கீம்பு வந்துருமோ அப்படின்னு சொல்லி தான் ஒரு பெரிய பயம் இங்க வந்து பாத்தீங்கன்னா சரி ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்துட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தவங்க அவன் மென்டல் ஆயிட்டான் ஒருத்தன் கேமரா வாங்கிட்டு போட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோ பிளே பண்ணிட்டு மூஞ்சி எங்கெங்கயோ கொண்டு போயிட்டு இருக்கான் வீடியோ வாங்கி நாங்க ப்ரீப்ளே பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சு இந்த மென்டல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சின்னக்கனா சின்னக்கனு பாட்டு பாடிட்டு இருக்காங்க சோ அந்த கிளிப்பை ஆட் பண்றேன் நீங்க பாருங்க கெட்ட வார்த்தை அது வினோத ஜந்தும் கூட தான் இத்தனை நாள் சுத்திட்டு இருக்கேன் பட் சரியான பண்ணுங்க ஒருத்தர் என்னன்னா மூக்கும் கண்ணும் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இப்படி போகுது வாய் ஒரு சைடு இழுக்குது இவன் என்னடான்னு பார்த்தா மென்டல் மாதிரி பாடிட்டு இருக்கான் பாட்டு பாடவே கொட்டாய் வந்திருந்தாலும் பாட்டு ஸ்டாப் பண்ணிட்டான் சரிங்க நம்ம அப்படியே மேலே ஏற ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி அந்த கிளிப்பை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டிடியோ போலவா டே மக்கு அது வீடியோ பிளே ஆயிட்டு இருக்கு ஓ வீடியோவா வேற லெவலில் காத்தடிக்குதுங்க ஸோ வந்து இன்னைக்கு சன்செட்டை பார்க்க முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இனி மேலே போனால் தான் அங்கே தெரியும் சன்செட்டை பார்க்க முடியுமா முடியாதான்னு சொல்லி இந்த இடத்துல வியூ பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி வாவ் செமையாக இருக்குப்பா செமையாக இருக்குது சரிங்க நம்ம அப்படியே மேலே ஆரம்பிக்கலாம் இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆனாலும் நம்ம அப்படியே கீழே விழுக வேண்டியதாங்க ஸோ வந்து பார்த்து பார்த்து தான் கால் எடுத்து வச்சிட்ருக்கேன் பார்த்தீங்கன்னா நம்ம டென்ட்டை வந்து செட்டப் பண்ணி முடிச்சாச்சு ஸோ வந்து வெளியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூவை காமிக்கிறேன் பாருங்களேன் ஸோ வந்து அழகாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சன்செட் மெது மெதுவாக அப்படியே இறங்கிட்டு இருக்குங்க வாவ் டென்ட்டு செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் பக்கம் ஆகிடுச்சுங்க ஸோ வந்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக முடிச்சிட்டோம் ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டாங்க இன்னொரு மூணு நாலு வாட்டி போட்டு பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ வந்து ஹெவியாக காத்தடிக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆணி வந்து நல்லா நிற்கிது பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக காத்தடிக்கிறதுனால நிற்க மாட்டேங்குது இங்கே வந்து நல்லா காத்தடிக்கிறதுனால ஸோ வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கல் எடுத்து வச்சிட்டோம்னா அது அப்படியே நின்றுங்க ஆனால் உண்மையாவேங்க இத்தனை நாள் வந்து பார்த்தீங்கன்னா சன்செட் பார்க்காம இருந்துட்டு இன்னைக்கு சன்செட் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுங்களா ஸோ வந்து நீங்களே பாருங்களேன் வா இருங்க உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறேன் டீட்டெயில் தெரியுதுங்களா பட் இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து மேகம் உள்ளே போயிடும் பரவாயில்ல விடுங்க ஸோ வந்து அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சன்செட் ஆகிறது நீங்கள் பாருங்கள் டீட்டெயில் 3, 2, 1
சன்செட் வந்து நீங்க பாத்திருப்பீங்க, ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. பட் வந்து அந்த அளவுக்கு நம்மளால சன்செட்டை பார்க்க முடியல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வழக்கம் போல நம்ம தலைவர் வந்து மேகத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டார். டிடிஎஃப் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா தம்ப்நெயிலுக்கு போஸ்ட் ரெடி பண்ண போறோங்க. வந்து ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு போஸ்ட் கொடுக்குற மாதிரி நாங்கள் வேட்டையாடிய மிருகம் விரிச்சிருக்காள் சடார்னு. ஐயோ ஐயோ அந்த புக்கு விரிடா, நான் அவன் கிழிஞ்சிருக்கேன். சாரிடா சாரிடா. இப்போ நாங்க நம்ம ஏறி மேல நிக்கலாமா? அவ்வளவுதான் சரி. சோ வந்து ஒவ்வொரு போஸ் கொடுத்துறேன். இந்த புக்கு பாடா, இந்த பக்கம் சோ வந்து கால் விட்டுற கை விட்டுறே புடிச்சுக்கோட இங்க நில்லு. இன்னைக்கு வந்து மொத்தமா வந்து நாலு பேர் வந்திருக்கோம். இந்த டென்ட் வந்து மூணு பேத்துக்கான டென்ட், நாலு பேர் கம்ஃபர்டபுளா இருக்குமான்னு யோசிச்சேன். பட் வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்குங்க, சோ வந்து பிரச்சனை இல்லை, தாராளமா நாங்க நாலு பேர் ஸ்டே பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 3000க்கு ரொம்ப ரொம்ப ஒர்த்துங்க. என்ன காத்து மட்டும் கொஞ்சம் ஹெவி அடிக்கிறதுனால லைட்டா ஆடுது, மித்தபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோ வந்து இங்க உட்காந்துட்டு இப்படி இந்த கதவை திறந்து இந்த வியூவை தாங்க பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப அழகா இருக்கு. ஸோ வந்து நேச்சுரலான பிளேஸ். ஸோ வந்து இந்த டென்ட் செட்டப் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கார் தோட்டம். ஸோ வந்து அவர் வந்தார், அவர் கூட பேசிட்டு தான் இருந்தோம். ஸோ வந்து அவர் சொன்னாருங்க, ஏதாவது வேணும்னா வந்து கேளுங்க தம்பி, வீடு கீழ் பக்கம்தான். ஸோ வந்து ஏதாவது பொருள் ஏதாவது வேணும்னா வந்து வாங்கிட்டு போய்க்கோங்க அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாமே பக்கத்தூர் தானுங்க, அதனால பிரச்சனை இல்லை. ஸோ வந்து பசங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பேர் வந்து கிளம்பி போய் சப்பாத்தி நமக்காக வாங்கிட்டு வர போகிறாங்க. ஸோ வந்து இவங்க வாங்கிட்டு வரும்போது நம்ம நல்லா ஜாலியாக சாப்பிட்லாங்க. இந்த இடத்துல தான் அங்கே உட்காந்து அப்படியே இந்த வியூ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். டிடிஎஃப் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பனிமூட்டமாக இருக்குது. பின்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் ஷேட்ஸ்லாம் சூப்பராக இருக்குது பாருங்களேன் டிடிஎஃப். ஸோ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ ஈஷ், அங்கே ப்ளூ, நல்லா இருக்குங்க. ஆ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன் இந்த இடத்துல. ஸோ வந்து இங்கேருந்து இந்த வியூவும் ரொம்ப அழகுங்க. இங்கே தான் கொஞ்சம் நேரமாக உட்காந்து இந்த இடத்த பார்த்துட்டே இருந்தேன்னா அப்போ தான் டக்குனு ஸ்ட்ரைக் ஆச்சு, சரி நம்ம டிடிஎஃப்க்கு காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் காமிச்சிட்டேங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வானமும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மழை வர வாய்ப்பு இல்லை, அப்படி வந்தாலும் தூரல் மட்டும் வருங்க. போய் விறகு எடுத்துகிட்டு வர சொன்னால் போய் இந்த ஒரே ஒரு கட்டையை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதுவும் விறகு தான். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:40 ஆச்சுங்க. ஸோ வந்து போக போக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பசி அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நான் காலையிலேருந்து சாப்பிடல. ஸோ வந்து மேகி இருக்குங்க, மேகி வடி வடக்கல் எல்லா செட்டப்பும் இருக்குது. ஸோ வந்து இங்கேயே சமைச்சிக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பச்சை பசேன் இருக்குது. ஸோ வந்து இது ஃபயர் ஆகாது, அங்கே அப்படி இல்லை, லைட்டாக காஞ்ச மாதிரி தான் இருக்குது. எதுக்கு ரிஸ்க் எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சு சாப்பிட போகிறோங்க. பக்கத்தில் வச்சுருக்கா இப்போ தான் ஃபுல்லாக கவர் ஆகுறீங்க. எந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் கரெக்டாக இருக்கும்? எவ்வளோ பேக்கெட் போடுறீங்க? ஊற்றுங்க ஊற்றுங்க, அப்புறம் தண்ணி வடிகட்டிட்டு மசாலும் வெறும் ட்ரை நூடுல்ஸ் வந்து போட்டு விட்டுறலாம்.
தண்ணி வடி கட்டிக்கலாம் இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகுது ஒன்னு எடுத்து பாருங்க வெந்திருச்சானே அது எப்பறே எனக்கு தெரியும் அதெல்லாம் தெரியாதேடா நம்ம நம்ம கல்லு மாதிரி இல்லாம வந்து நல்லா சாஃப்ட்டா சாப்பிற மாதிரி இருந்துச்சா வெந்திருச்சு இப்படி ஆட்டும் போதே நமக்கு தெரியும்டா கொஞ்சம் சாஃப்ட்டா தான் இருக்கு உங்க கிட்ட சொல்றேன் பிராண்ட் தான்டா இல்ல இல்ல இல்லையா எல்லாமே ஒரே பிராண்ட்ல தான் நான் வாங்கிட்டு இருந்தேன் विषय இப்படியே தான் சாப்பிட போறோம் இந்த ஸ்பூன் எல்லாம் நமக்கு தேவ இல்ல இதுலயே இதே ஸ்பூன்டா ஸ்பூன் மாதிரி சாப்பிட்டுக்கலாம் பிளேட் எல்லாம் எதுமே இல்லங்க இதுலயே சாப்பிட போறோம் இதையவே எடுத்துட்டு வந்து கழுவி திரும்பி நாளைக்கு குக்க பண்றதுக்கு வச்சுக்க வேண்டியதாங்க சரிங்க அப்படி நம்ம சாப்பிடும்போது லாக் பண்றேன் மேகி சாப்பிட ஆரம்பிச்சாச்சுங்க சோ வந்து டேஸ்ட் வந்து பாத்தீங்க அற்புதமா இருக்கு மேகி வந்து பாத்தீங்க கரெக்ட்டா குக்க ஆயிருக்கு பட் வந்து ஃப்ளேவர் மட்டும் வந்து பாத்தீங்க கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குங்க அந்த மசாலாலாம் நம்ம நிறைய போட்டோம்ல சோ வந்து 4 பாக்கெட் மேகி பட் நாங்க ரெண்டு பேரே தான் பாத்தீங்க சாப்பிட போறோம் நாங்களே சாப்பிட்டு முடிச்சிடுவோங்க பசங்க வந்து பாத்தீங்க கீழ இருந்து வரும்போது மேகி பாக்கெட் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் சோ வந்து பசங்க வாங்கிட்டு வந்துருவாங்க வாங்கிட்டு வந்ததக்கப்புறம் அதை சாப்பிட்டு வேண்டியதான் சாப்பிட்டு முடிச்சிட்டு உங்களுக்கு லாக் பண்றேங்க உண்மையாவே செம டேஸ்ட்ப்பா ஆனா நான் வீட்ல எல்லாம் வந்து பாத்தீங்க மேகி செஞ்சு சாப்பிடவே மாட்டேன் மேகி உப்மா அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்க சேமியா எல்லாம் சாப்பிடவே மாட்டேன் பட் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து சாப்பிடும்போது செம டேஸ்டா இருக்குப்பா சரிங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு உங்களுக்கு லாக் பண்ணுங்க ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டு வந்தாச்சுங்க வந்துட்டு வந்து பாத்தீங்க ஒரு 1/2 hour மேல ஆயிடுச்சு சோ வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் மட்டும்தாங்க இருக்கேன் என் தம்பி வந்து பாத்துட்டீங்கன்னா இன்னொரு தம்பி வந்து கீழே போயிருந்தாங்களே ரெண்டு பசங்க வந்து கீழே போய் சப்பாத்தி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போயிருந்தாங்களே பசங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் வந்து அலோவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வீட்டிலே இருந்துட்டான் ஸோ வந்து இவன் மட்டும் தனியாக வர்றதுக்கு கொஞ்சம் பயப்பட்டான் ஸோ வந்து என் கூட இருந்த பையனை அனுப்பிச்சுட்டுட்டேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ பெரிய இடத்துல நம்ம மட்டும் தனியாக தான் இருக்கும் பயம் ஏதாவது இருக்கா வாசா அப்படின்னு கேட்டால் நமக்கெல்லாம் பயம்லாம் துளி கூட இல்லைங்க பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் ஏதாவது வந்துருமோன்னு பயம் பட்டு இங்கே எதுவும் வர்றது இல்லைங்க ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து நல்லா பிளைனு மழை வந்து ஃபுல்லாமே காடுங்க பட் மேலே மட்டும் நல்லா பிளைன் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ வந்து அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ வந்து இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக உட்காந்து அப்படி வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன் நல்லா இருக்குங்க கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கவே முடியாது செம்ம கிளைமேட்டு வாவ் ஆனால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வேகிற மாதிரி இல்லை குளிருது இல்லை வெளியே வந்தால் கொஞ்சம் குளிருது உள்ளே மட்டும் ஒரு பேட்டரி ஃபேன் மட்டும் வாங்கி வச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் ஆக்சுவலாக ஆர்டர் போட்டு வச்சிட்டேன் பட் வந்து அது வரைக்கும் கொஞ்சம் லேட் ஆகும் சரி அது எப்போ வந்து நம்ம எப்போ வந்து ஸ்டே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க மனசு உறுத்திக்கிட்டே இருந்ததுனால இது வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பேன் நல்ல வேலை மனசெல்லாம் சரியாக போச்சு என்ன ஃபீலிங்னு தெரிலங்க அதுதான் நம்ம எல்லாத்துக்குமே வரும்ல திடீர்னு ஏதாவது பாசிட்டிவ் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்போம் இல்லைங்க அந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று மித்தபடி வேறு எதுவும் இல்லைங்க சரிங்க பசங்க வந்ததுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் இதோ நம்ம தம்பி கீழேருந்து எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஸோ வந்து என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கான்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்பாத்தி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஸோ வந்து பிஸ்கட்டு ஸோ வந்து இந்த முறுக்கு பேக்கெட்டு லேஸ் அவனுக்கு பிடிக்குன்னு சொல்லி எனக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டான் நம்ம சொன்ன ஒரு 3 மேகிங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு இலை ஸோ வந்து எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சுங்க இனி இதையும் பிடிச்சி வெளுத்து வாங்க வேண்டியதாக நாங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மேகி சாப்பிட்டாச்சு தம்பியும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு தான் வந்திருக்கான் சாப்பிட்டு முடிச்சுட்டு மிச்சம் என்னென்ன இருக்கோ ஸோ வந்து காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சுக்க வேண்டிதான் நம்மெல்லாம் வச்சு சாப்பிடுவோங்க இந்த மாதிரிலாம் இல்லை ஸோ வந்து ஒரு வேளைக்கு இந்த சாப்பாடு மட்டும்தான் ஸோ வந்து சூடாக இல்லைன்னா சாப்பிட மாட்டோம் அந்த மாதிரிலாம் இல்லை ஸோ வந்து இதையே நம்ம வந்து காலையில் சாப்பிட்டுக்கலாங்க வெட்டுக்கிளி நீங்கள் சமைச்சு அதை டேஸ்ட் பண்ணிட்டு இருக்குது பாருங்க வெட்டுக்கிளி வருவது நீ கேப்பாடா எல்லாத்தையும் கேப்பாடா அதே மாதிரி வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டி விட்டுக்கோங்க ஸோ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்திலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படி உள்ளே போயிட்டு உங்களுக்கு வ்ளாக் பண்ணுறேங்க சப்பாத்தியை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தாச்சுங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா படுத்துட்டோம் இன்னைக்கு டென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 பேர் தாங்க ஸ்டே பண்ண போகிறோம் நல்ல ஸ்பேஸ் இருக்குங்க ஸோ வந்து பிரச்சனை இல்லை ஓகே டிடிஎஃப் நம்ம அப்படியே வீடியோ என் பண்ணிக்கலாம் டே 2 வ்ளாக் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் 11 மணிக்கு வந்துடும் ஸோ வந்து வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டி விட்டுக்கோங்க ஓகே நான் வந்து வீடியோ என் பண்ணிக்கிறேன் டாடா பை பை டேக் கேர் எவ்வளோ பண்ணலாம் சேப்பாங்க அதே மாதிரி ஹெல்மெட் போட வண்டி எடுக்காதீங்க பாய் டிடிஎஃப் லவ் யூ